வணக்கம். முழுமையான ஜனநாயகம் இல்லாத ஒரு நாடாகும் நமது அண்டை நாடான பாகிஸ்தான். இராணுவ ஆட்சி நடக்கும் பாகிஸ்தானில் பெயரளவில் ஒரு தேர்தல் நடக்கும். ஒரு பிரதம மந்திரியும் அமைச்சரவையும் எல்லாம் இருப்பார்கள். இருந்தாலும் இறுதியான முடிவுகளை எடுப்பது இராணுவமாகத்தான் இருக்கும். பாகிஸ்தானில் அவ்வாறு ஒரு இராணுவ ஆட்சி நிலைநிற்பதில் சீனாவின் பங்களிப்பு மிகப்பெரியதாகும். பாகிஸ்தான் இராணுவத்துடன் சீனா கடைபிடித்து வரும் மிகுந்த நெருக்கம் பாகிஸ்தானில் முழுமையான ஜனநாயகம் நிலவுவதற்கு என்றுமே ஒரு தடைதான். ஆனால் முதலில் பாகிஸ்தானில் அத்தகைய ஒரு நிலையை உருவாக்கிய சீனா அதோடு நின்றுவிடவில்லை. அதன் பின்னர் மியான்மரில் அதே வேலையை செய்தது. இப்போது மியான்மரில் இராணுவ ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் அறிவோம். பாகிஸ்தானைப் போலவே மியான்மரிலும் பெரும்பாலும் இராணுவ ஆட்சிதான் நிலவி உள்ளது. ஆனால் அவ்வப்போது அங்கும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும். பின்னர் மீண்டும் இராணுவ புரட்சி நடக்கும். 1948 சுதந்திரமடைந்த மியான்மரில் 1962 முதல் இராணுவ ஆட்சி நிலவி உள்ளது. மியான்மரில் சமீப காலத்தில் மிக முக்கியமான ஒரு தலைவராக திகழ்கிறார் ஆங் சான் சூ கீ. பெரும்பாலும் வீட்டு காவலில் இருக்கும் விதி படைத்த ஒரு தலைவராவார் ஆங் சான் சூ கீ. தேர்தல்கள் நடக்கும்போது அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார். ஆனால் பின்னர் இராணுவ புரட்சி ஏற்படும். அவ்வாறு மியான்மரில் நடக்கும் சதி செயல்களுக்கு பின்னலும் சீனாவின் தலையீடு உள்ளதென்பதே உண்மையாகும். அவ்வாறு இந்தியாவின் இரண்டு அண்டை நாடுகளில் இராணுவ ஆட்சி நிலவுகிறது இப்போது. இந்த இரண்டு நாடுகளுமே இந்தியா பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இந்தியாவுடன் இருந்த நாடுகளாகும். அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவின் பாகமாக இருந்துள்ளன. பிரிட்டிஷ் இந்தியா என்று சொல்ல வேண்டாம் என்று கருதித்தான் பிரிட்டிஷார் கட்டுப்பாட்டில் இருந்தபோது இந்தியாவின் பாகமாக இருந்த நாடுகள் என்று குறிப்பிட்டோம். அந்த இரண்டு பகுதிகளிலும் இப்போது இராணுவத்தின் ஆட்சி நடப்பதற்கு பின்னில் சீனாவின் பங்களிப்பு உள்ளதென்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவ்வாறு அந்த இரண்டு நாடுகளையும் மண்ணை கவ வைத்துவிட்டு இப்போது மூன்றாவதாக பங்களாதேஷில் அத்தகைய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. பங்களாதேஷ் ஒரு வலுவான ஜனநாயக நாடாக இருந்து வந்தது. ஆனால் அங்கும் இப்போது ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துள்ளது. வெளிப்படையாக இதில் சீனாவின் பங்களிப்பு தெரியவில்லை என்றாலும் வரும் நாட்களில் அதன் பின்னிலுள்ள சதிச்செயலில் யாரெல்லாம் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது நிச்சயம் தெரிய வரும். சமீப காலத்தில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான உறவு மிக உறுதியாக முன்னேற்றமடைந்து வந்தது. அதே நேரம் பங்களாதேஷின் சில துறைமுகங்கள் மீது சீனா கண் வைத்திருந்தது. ஆனால் அந்த துறைமுகங்களை இயக்கும் உரிமையை பங்களாதேஷ் அரசு இந்தியாவிற்கு வழங்கியது. அவையெல்லாம் சீனாவை சலனத்திற்கு உள்ளாக்கியிருந்தன. எனவே சீனா இந்த ஆட்சி கவிழ்ப்பிற்கு சதித்திட்டம் தீட்டியிருக்கலாம் என்ற சந்தேகம் இயல்பாகவே எழுகிறது. அங்கு இராணுவ புரட்சி நடந்துள்ளதா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. ஆனால் இராணுவம் கட்டுப்பாடுகளை கைவசப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் மூன்றாவதாக ஒரு நாடு இராணுவ ஆட்சியில் சிக்குகிறதா என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது. அதேபோன்ற சம்பவம் மாலத்தீவிலும் நடந்தது. மாலத்தீவில் இராணுவ புரட்சி நடக்கவில்லை என்றாலும் அங்கும் ஒரு சதி நடந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். மாலத்தீவில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரமும் ஆட்சி மாற்றமும் எல்லாம் சீனாவின் சதிச்செயலால் நடந்தது என்பதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. காரணம், மாலத்தீவின் அதிபராக முகமது மொய்சு அதிகாரத்திற்கு வந்தது முதல் அவர் நடந்து கொள்ளும் விதமும் பேசும் விதங்களுமே அதை சொல்லும். இலங்கையிலும் அதுபோன்ற ஒரு சதி நடந்திருந்தது. அதிலும் சீனாவின் பங்களிப்பு இருந்தது. ஆனால் இந்தியாவின் சமயோஜிதமான தலையீட்டால் அதை தடுக்க முடிந்துள்ளது. எத்தனை காலம் அவ்வாறு நடக்கும் என்பது தெரியவில்லை. நேபாளில் சர்மா ஒலியை கைக்குள் வைத்துக் கொண்டு பெரிய அளவிலான நகர்வுகளை மேற்கொண்டிருந்தது சீனா. ஆனால் அதை இந்தியா முறியடித்து தக்கதான முறையில் காய்களை நகர்த்தி சீனாவின் அதிகப்படியான அரசியல் தலையீடுகளில் இருந்து காப்பாற்றியது. ஆனால் இப்போது அங்கு மீண்டும் சீனாவின் கைப்பாவையான சர்மா ஒலி பிரதமராகியுள்ளார். எனவே இந்தியாவின் அண்டை நாடுகளில் நடப்பவையெல்லாம் இயல்பாக நடக்கின்றன என்று நம்புவது கடினம்தான். எக்காலமும் பெரும் சக்திகளாக உள்ள நாடுகள் இதுபோன்ற வேலைகளை செய்வது இயல்பான ஒரு விஷயம்தான். எனவே சீனாவை போன்ற ஆக்கிரமிப்பு குணமுடைய ஒரு நாடு, உலக சக்தியாக வேண்டுமென்று மோகத்தில் உள்ள ஒரு நாடு அதை செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. முன்பு அமெரிக்கா இத்தகைய வேலைகளை செய்து வந்தது. இப்போது சீனா அதை செய்ய தொடங்கியுள்ளது. சீனா ஆசியாவில் அதன் முக்கிய எதிரியாக பார்ப்பது இந்தியாவைத்தான். உலக அளவில் சீனா தமது முதல் எதிரியாக அமெரிக்காவை பார்க்கிறது என்றால் ஆசியாவில் இந்தியாவை முக்கிய எதிரியாக பார்க்கிறது. அவ்வாறு இந்தியாவை முதன்மையான எதிரியாக பார்ப்பதால் இந்தியாவை சுற்றிலும் அரசியல் நெருக்கடிகளை உருவாக்க வேண்டும் என்பது அதன் முக்கியமான அஜெண்டாவாக இருக்கும். அதேபோல இந்தியாவிலும் மத எதிர்ப்பு என்றும் பிரிவினைவாதம் என்றும் பேசி எத்தனையோ பிரச்சனைகள் நிலவுகின்றன. இங்குள்ள சீனாவின் பேரன்கள் அந்நாட்டிற்கு துதிபாடுவதில் இருந்தே அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்தியா அதையெல்லாம் தந்திரபரமாக கையாண்டு கட்டுக்குள் வைத்துள்ளது என்பதுதான் உண்மை நிலவரம்.
அப்படி இல்லாவிட்டால் இந்தியாவிற்குள்ளும் அரசியல் நெருக்கடிகளை உருவாக்க சீனா மட்டுமல்ல பல அந்நிய சக்திகளும் முயற்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இங்கு நடக்கும் மிகச் சாதாரணமான போராட்டங்களை கூட திசை மாற்றி பெரும் பிரச்சனையாக மாற்ற அந்நிய சக்திகள் முயற்சி செய்து கொண்டுதான் உள்ளன. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை கூறலாம். விவசாயிகள் போராட்டத்தில் சதியாளர்கள் நுழைந்ததால் தான் கொடியேற்றுதல் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடந்தன. அதேபோல மணிப்பூரில் நடந்த வன்முறை போன்றவையெல்லாம் சாதாரண இந்தியர்களின் சிறிய அளவிலான போராட்டங்களாகத்தான் தொடங்குகின்றன. ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டத்திற்குட்பட்டு போராட்டங்களை நடத்துவது இயல்பான விஷயம்தான். ஆனால் தங்களுடைய உளவு அமைப்புகளையும் ஊடகங்களையும் என்ஜிஓக்களையும் பிரிவினைவாதிகளையும் பயன்படுத்தி அதில் சதியை புகுத்த முயற்சிப்பார்கள் அந்நிய சக்திகள், குறிப்பாக சீனாவை போன்ற நாடுகள். இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டினால் அவற்றையெல்லாம் முறியடிக்க முடியும். காரணம், அதற்கான எல்லா அமைப்புகளும் வசதிகளும் இங்குள்ளன. உலகில் மிகவும் சிறந்த ஒரு உளவு அமைப்பு உள்ளது. எனவே இந்தியாவால் அவற்றை முறியடிக்க முடியும். அதே நேரம் பங்களாதேஷ், இலங்கை போன்ற நாடுகளால் அதை தாக்குப்பிடிக்க முடியாத நிலை ஏற்படும். அந்த நாடுகளின் மக்கள் யாருடைய சூழ்ச்சியிலோ சிக்கிக்கொண்டு தங்களது நாட்டை சிதைக்கும் வேலையை செய்கிறோம் என்று அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தவறாக புரிய வைக்கப்பட்டிருப்பார்கள். அதன் விளைவாக தெருக்களில் ஆயுததாரிகளாக அலைந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் போது அவர்கள் ஏதோ ஒரு அந்நிய சக்தியின் சதிவலையில் சிக்கியுள்ளதை அறிவதில்லை. இப்போது பங்களாதேஷில் நடப்பது அதுபோன்ற ஒரு சூழ்ச்சியின் விளைவாக இருக்கலாம்.